உங்க எல்லாருக்கும் என்னுடைய சந்தோஷமான வணக்கம். ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டரா எதிர்பார்க்கவே இல்லை. பல இன்டர்வியூஸ்ல கேட்டிருக்காங்க டைரக்ட் பண்ண போறீங்களா ஆசை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அது அந்த மாதிரி எது விதமான இன்னமும் பிளான் எனக்கு கிடையாது. ஒரு ஆக்சிடென்ட்லாம் நல்ல விஷயம் தான் இது. ஸோ இந்த படம் வந்து இவ்வளோ நல்லா குவாலிட்டியாக வந்திருக்கு, இவ்வளோ அருமையான கேமரா ஒர்க் வந்திருக்கு. அந்த கேமரா காரணம் இங்கே அத்தனை பேரும் என்னோடய ஒரு ஒரு பில்டிங்க்கு நாலு தூண்டுதாலே எவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கும். இத்தனை பேர் தூணாக நிற்கிறாங்க எங்கள் பில்டிங்கில். ஸோ அப்படின்னா இப்போ படம் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்னு போவாங்க. இதுக்கு காரணம் நான் இல்லை, இவங்க உழைச்சவங்களோட உழைப்பு தான் ஆக்சுவலாக. இதில் பாதி பேர் இன்னும் நைட் தூங்கலை, ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கிறாங்க எல்லாருமே. ரொம்ப நல்ல ஒரு படமாக வந்திருக்குது, கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த படம் வந்து 5 லாங்குவேஜ் ரிலீஸ் பண்ணுறேன். ஃபார் ஷுர் வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் சைமல்டேனியஸ் ரிலீஸ் ஆகுது. ஹிந்தி மட்டும் ஒரு 1 வீக் கழிச்சு ரிலீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒர்க் போயிட்டுருக்கு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, சென்சார் முடிஞ்சிருச்சு. இந்த படம் வந்து யூஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு. கரெக்டாக இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்திருக்குமான்னு தெரியல. 2:30:30 இந்த படம் கரெக்டாக சென்சாரில் எடுத்து வாங்கியிருக்கு, முடிஞ்சிருக்கு அந்த மாதிரி. ஸோ நல்லா வந்திருக்கு. ரொம்ப இந்த படத்தில் ஒரு எதிர்பாராத விதமாக வந்து மலேசியாவில் வழக்கமாக ஆக்ஷன் சீக்வன்சஸில் ஒருத்தர் கீழே வந்து தலைகளே உடச்சிருக்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. லவ் சீக்வன்ஸில் நான் விழுந்து வந்து மூஞ்சி உடைஞ்சு என்ன ஆச்சுன்னா, இந்த கல்வெறும்புன்னு சொல்லிட்டு ஒரு ரொமான்டிக் சாங் பார்த்துருப்பீங்க நீங்கள் எல்லாருமே. அந்த பாட்டில் ஜெட்ஸ்கின்னு சொல்லிட்டு வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். இன்னொரு கேமராவில் வந்து கேமராமேன் ஓம் மற்றும் அவரோட அசிஸ்டன்ஸ் வந்து கேமரா கேப்சர் பண்ணிட்ருக்காங்க. நான் நம்ம ஹீரோயினோட பைக்கில் ஜெட்ஸ்கியில் போனேன். அவங்களோட பைக் அவங்களோட போட்டை ஒட்டி போனால் தான் அவங்க கேப்சர் பண்ண முடியுன்றதுனால ஒரு ரவுண்டு முடிச்சிட்டேன். செகண்ட் ரவுண்டு இன்னும் சாகசம் பண்ணி காட்டலாம்னு சொல்லிட்டு இன்னும் நெருக்கமாக போகும்போது அந்த டைம் எனக்கு தெரியல, கான்சியஸ்னஸ் இல்லை, அதில் வந்து தூக்கிட்டுன்னு நினைக்கிறேன். என் போட் நேராக அந்த போட்டோட விளிம்பில் முகம் மோதி மூக்கு தாடையெல்லாம் நிறைய இந்த பக்கம் உடஞ்சி நடுக்கடலில் வந்து மயக்கமாக விழுந்திருக்கேன். கான்சியஸ் இல்லை, ஒரு தடவை முங்கிட்டேன் உள்ள, எனக்கு அதெல்லாம் தெரியாது. அப்போது வந்து நம்ம ஹீரோயினும் ஓமோட அசிஸ்டன்ட் அர்ஜுன் ஒரு பையனை சேர்ந்து அதை காப்பாற்றிருக்காங்க. காப்பாற்றி ஒரு தண்ணி நிறைய குடிச்சிடலான் சில தண்ணி போய் ஒரு பெரிய சீரியஸான விஷயத்துலேருந்து வெளியே வந்திருக்கேன். நான் வந்ததுக்கு காரணம் அவங்க தான். இன்னைக்கு மற்றபடி நல்லா இருக்கிறேன், எனக்கு எந்த குறையுமே இல்லை. பிச்சைக்காரன் ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி மென்டலி நான் எப்படி இருக்கணும் அதை விட 2 மடங்கு தினமும் திடீர்னு ஒரு புத்துணர்ச்சி கிடச்ச மாதிரியும் எனர்ஜி கிடச்ச மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கு, மென்டலி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். ஆக்சுவலாக பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள் ஃபேஸில் இருந்தால் கூட இன்னொரு நம்பிக்கையோட நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கான ஒரு புது ஆள் மாதிரி நான் தெரிகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கேன், யாரும் கவலைப்பட வேண்டாம். அப்புறம் 19 தனியில் படம் வருது, நீங்கள் எல்லாரும் தேட்டில் பார்க்கணும். இந்த படத்தில் ஒர்க் பண்ண லிரிசிஸ்ட்டு, எனக்கு கூட ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ண பழனி, இவர் சவுண்ட் டிசைனர் விஜயரத்னன், கதிர், அனுஷா மேடம். இந்த படம் வந்து 5 லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஜாலி மேடம். நீங்கள் ரெண்டு வார்த்தை பேசி போயிருந்தோமா வேறு யாராவது முத்து. இந்த படம் இவ்வளோ சிறப்பாக வர்றதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட விஷுவல் எஃபெக்ட்ஸ் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்களே ஃப்ளைட்டு மற்ற நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கவர் வந்து அதில் விஷுவல் எஃபெக்ட்ஸ் முத்து. ரொம்ப தேங்க்ஸ் முத்து. அது மட்டும் இல்லாமல் கௌஷிக்கு இந்த படத்தோட கலரிஸ்ட்டை பற்றி எல்லாருமே கமெண்ட்ஸில் பயங்கரமாக பேசியிருப்பாங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு. அது காரணம் என்னோடய கலரிஸ்ட் கௌஷிக், ரமேஷ் ஆச்சாரியா சார் இருக்காங்க சார். என்னோடய இதுக்கு முன்னாடி உள்ள படங்களும் சரி, சைத்தானில் இந்த ஃபார்ம் போஸ்டர்லாம் பார்த்துருக்கீங்களா, சார் பண்ணி கொடுத்ததான். ராஜேஷா மாதிரி பெரிய பெரிய படங்கள் ஒர்க் பண்ணுறவர் இந்த படத்தில் வந்து ரொம்ப பெரிய விஷுவல் எஃபெக்ட்ஸ் விஷயங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாமல் ஐஜிஎம் ஃபேன் நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் யாராவது மாதிரிட்டேன்னா ராருசாமி ஆர்ட் டைரக்டர், ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. நம்ம ரஹமத்துல்லா சவுண்டு, விஜயரத்னம் சவுண்டு, எல்லாரும் அருமையாக, டான்ஸ் மாஸ்டர் எல்லாருமே அருமையாக ஒர்க் பண்ணி இந்த படம் சிறப்பாக வந்திருக்கு. May 19 எல்லாருமே இந்த படம் தேட்டரில் பாருங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் எனக்கு கேட்கலாம். இது வேற கதை சார், அந்த பிச்சைக்காரன் வேற, இந்த பிச்சைக்காரன் அந்த பிச்சைக்காரன் பேர் அருள் வேற மூர்த்தி நினைக்கிறேன். இது வந்து விஜய் குரு மூர்த்தி ஒரு பிச்சைக்காரன் ஆ பிச்சைக்காரன் சார். ஆர்வம் இல்லை சார், ஆக்சுவலாக இது வந்து வேற வழி இல்லாமல் முதல்ல வந்து இந்த கதை எழுதிட்டேன். எழுதிட்டு வந்து நான் சசி சார்லாம் நான் கேட்டேன், சார் வந்து வேற ஒரு படத்தில் பிஸியாக இருந்தாங்க, அப்புறம் இன்னொரு டேரக்டர் கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டாங்கன்றதுனால அவங்க டைம் ஒத்துழைக்கல, அவர்னால ரொம்ப விருப்பப்பட்டார். டைம் இல்லாத காரணத்தினால வேற யாரை வச்சு பண்ணலாம் தேடிட்டு இருக்கும்போது யாரும் கிடைக்கல, எனக்கு வழி இல்லாமல் நான் டேரக்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக
ஒரு சில காரணங்களால் அது தொடர முடியாமல் போயிடுச்சு. ஆக்சுவலி என்ன வச்சு பண்ணலாம்னு தெரியல சார். மற்ற ஹீரோஸ் வச்சு பண்ணுறதுக்கான பிளான்ஸ் இருக்குது. பெரிய படமாக இருந்தால் பண்ணுற ஐடியாஸ் இருக்குது ஆக்சுவலாக. கண்டிப்பாக கண்டிப்பாக சார். சரி நான் ஹீரோ இருக்கேனா சார்? யார் அது நீங்கள்? சரி சரி சார், அதெல்லாம் அது சும்மா இருக்கு. நீங்கள் இருக்கேன் அதில் வரும் சார், பிரச்சனை இல்லை சார். அது ஆக்சுவலாக இந்த கதை எழுதுனதா சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு. என் கதை என்ன, மெட்ராஸ்லேருந்து ரெண்டு பேர் கேஸ் போட்டிருக்காங்க. இன்னும் பலரும் என்னோட கதைன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. ஆமாம் ஆமாம் சார், நிறைய பேர். ஆமாங்க சார், நிறைய பேர் வந்து என்னோட கதைன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவோம் சார் நாங்கள் ஆக்சுவலாக? அங்கே பேசிட்டு இருக்கோம் சார் ஆக்சுவலாக. இல்லை சார், பண்ணுறாங்க சார், ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். அதுவும் ஒருத்தர் வந்தால் பரவாயில்ல. நாலு பக்கத்தில் இல்லை சார், பண்ணியாச்சு. அதை தாண்டி வர்றாங்க ஆக்சுவலாக. ப்ராப்ளம் இதெல்லாம் செய்யறோம் தெரியல உள்ள. கதை யார் அது? எங்கே இருக்கீங்க? கை காட்டுங்க சார். சூப்பர் சார், நான் சொல்கிறேன் சார், வாங்க முடிஞ்ச உடனே. சரிங்க சார். ஆமாம் மூலையை மாத்துறதுலேருந்து ஒரு கான்செப்ட். இந்த மூலையை மாத்துறதை வச்சு கிட்டத்தட்ட 100-200 படம் வந்துச்சு உலகம் ஃபுல்லாகவே. அந்த படத்துக்கு முன்னாடி வந்திருக்கு, இந்த படத்துக்கு அப்புறமும் வரப்போகுது. அது ஒரு கான்செப்ட் தான். இப்போ நம்ம ஒரு லவ் ஸ்டோரின்னு சொன்னால் யாரும் உரிமையை கொண்டு சொல்ல முடியாது இல்லையா? ஒரு காதல் கதை மாதிரி மூலையை மாத்துறதுன்றது ஒரு ஆக்ஷன் சப்ஜெக்ட் மாதிரி, ஒரு காமன் சப்ஜெக்ட். ஆமாம் சார், நானும் நான் தான் எடுத்திருக்கேன். என்னோட கூட அவர் வசதி இருக்காரு, ஸ்கிரீன் ப்ளே ஹெல்ப் ஆயிருக்காரு. என்ன பண்ண ஆக்சுவலி நல்லா இருந்தேன் சார். இன்னும் தெரியல, ஐசியூவில் கண்முடிச்சு பார்க்கும்போது எல்லோரும் என்னை அறுதல் அட்வைஸ் பண்ணுறதுக்காக வந்தாங்க. கவலைப்பட்டு ஐயோ பத்திருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்க வந்தாங்க. நான் எல்லாத்தையும் அட்வைஸ் பண்ணேன், கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு எனர்ஜியாக அவங்களுக்கு நான் அறுதல் சொல்லிருந்தேன். அப்படி தான் இருந்தேன் ஆக்சுவலி. இன்ஃபேக்ட் செகண்ட் டே வந்து நான் ஐசியூலேருந்து கண் முடிக்கும் போது நான் சுமாராக பார்த்துருக்கேன், லேப்டாப் கொடுங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் சண்டை போட்டு லேப்டாப் வாங்கி நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதான் நடந்துச்சு. நெக்ஸ்ட் டே ஆமாம் சார், எடுத்து எடுத்து விட்டு வச்சுருக்காங்க சார். ஆமாம் ஆமாம் சார், ஆமாம் சார், நிறைய பண்ணிட்டு வச்சுருக்காங்க. மோசடி மனுஷரை பாதி, சென்னையில் பார்த்தீங்க. ஆமாம் ஆமாம் சார். ஆ உங்களுக்கு தெரியும் சார், மாஸ் கதாநாயகி அவங்க ஆக்சுவலாக கதாநாயகி. அவங்க கேமராமேனோட அசிஸ்டண்ட்டும் சேர்ந்து காப்பாற்றிருக்காங்க. சரி சார். நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை சார், நிறைய அதாவது சில விஷயங்களை பெருமையாக வெளியே பேசக்கூடாது இல்லையா? இந்த செல்ஃபி எடுத்து போடுவாங்களே ஹெல்ப் பண்ணும்போது, அது மாதிரி பேசுகிற மாதிரி ஆயிரும். நான் சொல்கிற விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்கேன், நல்லது பண்ணியிருக்கேன். நீங்கள் சொல்கிற மாதிரி தான் வேறு மாதிரி பண்ணியிருக்கேன். பண்ணலாம் சார், ஃபியூச்சரில் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். என்ன வரப்போகுதுன்னு தெரியல சார், படம் ரிலீஸ் பண்ணாலும் தெரியும். சூப்பர் சீக்கிரம் வரல, எக்ஸப்ட் இந்த கோஸ்ட் கோர்ட் கேஸ் தவிர்த்து படம் ரிலீஸ் பண்ண பேர் பார்ப்போம் சார் என்ன வரப்போன்னு சொல்லிட்டு. இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்களே, இல்லை சார் உங்களோட உத்வேகம் தான் சார் எனக்கு ஆக்சுவலாக. நீங்கள் போன ப்ரெஸ் மீட்டில் தொடர்ந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து நீங்கள் ஏன் ரொமான்ஸே பண்ண மாட்டீங்கன்னு கேட்டோன்னா பயங்கரமாக பயிற்சி எடுத்து நான் வந்து நிறைய ட்ரை பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். நெட்டில் படிக்கிறது, படம் பார்க்கறது, ஆமாம் சார், நான் சொல்லிட்டு உங்களுக்காக நீங்கள் கேட்டதுக்காக. ப்ராப்ளம் இருக்காது சார், நான் என்ன பாடுறேன் கற்றுறேன் அந்த மாதிரி பாடுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது, பார்த்துக்கலாம். ஆமாம் சார்.
இல்ல சார், நான் ஒரு மீடியம் ஆக்டர் சார். ஆக்சுவலி ரொம்ப பிராங்கா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னா உங்களுக்கே தெரியும்ல, இண்டஸ்ட்ரியில வந்து அஜித் விஜய் அப்படி பெரிய பெரிய ஆக்டர்ஸ் இருக்கும்போது நம்ம வந்து ஒரு மீடியம் ஆக்டரா தான் இருக்கணும்ன்றதுனால பெரிய ஆக்டர்ஸ் டேரக்டர்ஸ் இது வரைக்கும் வரல. அப்புறம் நான் வந்து கதையை தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேன். இந்த டேரக்டர் கூட ஒர்க் பண்ணணும் இவர் கூட அப்படின்ற மாதிரி எனக்கு எந்த ஒரு கனவுமே கிடையாது. நிறைய பேர் இன்டர்வியூஸ்ல கேட்கும் கூட யார் கூட ஒர்க் பண்ண ஆசைப்படுறீங்கன்னு சொன்னா அப்படி அந்த மாதிரி எதுவும் மைண்ட்ல வச்சுக்கல. ஸ்கிரிப்ட் யார் நல்லா சொல்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் எனக்கு முக்கியம். ப்ளஸ் நான் வாய்ப்பு தேடி அழியும் போது என்னை வந்து நிறைய பேர் வந்து அமைச்சிருக்கா இன்சல்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய வாய்ப்பு கிடைச்சதில்லை, நம்ம அது மாதிரி பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் மியூசிக் டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா புது கவிஞர்கள் புது சிங்கர்ஸ் அதே மாதிரி புது டேரக்டர்ஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபியூச்சரில் இந்த வரலுமே மாறணும்னு எனக்கு தெரியல சார். வந்தால் பண்ணலாம். யார் சார், பாண்டியன் வேணுமா சோழன் வேணுமா யார் வேணும், யார் நம்ம ஊருக்காரங்க? ஆக்சுவலா எல்லாருமே தமிழ் தானே? இல்ல அது இல்ல சார், சோழன் தமிழனா பாண்டியன் தமிழனா யார் தமிழ்? அவுரங்கசீப்பா அவர் தமிழனா? அங்க அது வேணும் அவங்களுக்கு. ஆக்சுவலா அவங்க அப்பா தான் சார் அக்பரோ பாபரோ? பாபரா சாச்சிகான் ரைட் ரைட். அது பண்ணுமா சார்? நான் பண்ணிக்கலாம் சார், சொல்லுங்க. நீ கதை நல்லா இருக்கணும் இல்ல, அவுரங்கசீப் கதை நல்லா இருக்குமா? பண்ணிக்கலாம் சார். அவங்க அப்பா கதை நல்லா இருக்குன்னு தெரியல, லவ் ஸ்டோரி இல்லையா? நேர்மையான மனுஷன் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல, டாக்ஸ் எல்லாம் போட்டாருன்ற மாதிரி இல்ல சார். பயங்கர நான் நினைக்காதீங்க, கன்ஃபார்ம் தான் சொல்றேன். நான் தான் ஆயிடுச்சு சார், நீங்க பாத்துருப்பீங்களா விஷ்வல் சார்? இல்லை சார், நான் அதை நம்புறது இல்லை. எப்பவுமே சென்டிமெண்ட்டை டைட்டில் வச்சு நல்லா தான் இருக்கேன். இன்ஃபேக்ட் பிச்சைக்காரன் ஒன்றுன்றது வந்து எனக்கு முழுமையான ஒரு மக்கள் உங்கள் மத்தியில் போய் சேர்த்துருக்குது. ஆக்சுவலாக அதே மாதிரி இது இந்த படமும் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி படமாக அமையன்ட்டு சென்டிமெண்ட் பற்றி எனக்கு தெரியல. அண்ணன் தங்கச்சி? ஆமாம் சார். எப்படிப்பட்ட பாசம்னா பாசம் சார். சரி சார். எப்படி சொல்றது சார், பயங்கரமான பாசம் சார். நீங்க படம் பார்த்தா தெரியும், ஆக்சுவலி ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்க அழுவீங்க பார்த்தா, ஓகேவா? அது போதுமா உங்களுக்கு? ரொம்ப கண்ணில் தண்ணி வரும் சார். நீங்க கிளைமேக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப உருக்கமா இருக்கும், ரொம்ப எமோஷனலா இருக்கும், பிடிக்கும் உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா. சொல்றேனே சஸ்பென்ஸ் சார், அது மட்டும் லைட்டா சொல்லியும் சொல்லாமல் வச்சுக்கோங்க சார். அந்த விஷயத்தை நான் உறுதியாக சொல்லல, சொல்ல மாதிரி லைட்டா சொன்னாருன்னு எழுதிக்கலாம். நான் அப்படிதான் சார் பண்ணேன். நானில் வந்து கொலை பண்ணேன், சலீம்ல கூட பண்ணேன், சலீம்ல கூட பண்ணேன். ஆக்சுவலா தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன் சார், முயற்சி பண்ண ஃபியூச்சர்ல இருந்து நிறைய. ஆமாம் சார். ஆமா சார், ஆமாம். அப்படி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க சார், நெக்ஸ்ட் படத்துல ட்ரை பண்ணலாம். என்ன மாதிரி வேணும் உங்களுக்கு? ஆக்சுவலா இல்ல சார், உங்களுக்கு வேண்டிய எதாவது பண்ணி கொடுக்குறதா வந்திருக்கேன் சார். ஆக்சுவலா நான் பண்றேன் இல்ல அப்படி கிடையாது. உங்களுக்கு ஏதாவது வேணும்னு கேட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல ட்ரை பண்ணலாம் கண்டிப்பா. ரொமான்ஸ் வேணும்னு கேட்டீங்க, நான் பண்ணிருக்கேன். எனக்கும் தெரியலதான். போதுமா, தேங்க்யூ தேங்க்யூ.